குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் எதை பற்றினா இந்த ஆன்மீகத்தில் இருந்துட்டு துறவரம் அப்படின்னு ஒன்று மேற்கொண்டு ஒரு சில பேர் வீட்டை விட்டுட்டுலாம் போவாங்க இவன் அடிக்கடி இதை பற்றி பேசுகிறானே ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு போக சொல்கிறானா ஆன்மீகம் பயிலும் போது அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினச்சிக்காதீங்க இப்போ நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே இந்த ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்பேற்பட்ட பொக்கிஷம் அப்படின்னு ஏன்னா பல நாளாக தேடியும் சில பதில்கள் கிடைக்காமையே இருப்பாங்க அவங்க யோக்கு இது பற்றின ஒரு புரிதல் வரமாட்டிங்கே வர வரமாட்டேங்க அந்த வகையில் இது பல ஆன்மீகவாதிகளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு யோகிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் அது என்ன தெரியுங்களா நம்ம இப்போது ஆன்மீகத்தில் இருக்கோம் துறவரம்னு போகும்போது இந்த மொத்த குடும்பத்தையும் சொசைட்டியும் சம்பாரித்த பேர் போனால் மொத்தத்தையும் விட்டுட்டு போகிறோமே அப்போ இந்த குடும்பத்தோடைய கருமா நம்மளை வந்து தாக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட்டு வந்து கண்டிப்பாக எல்லா யோகிகளுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் தவறில்லை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் ரொம்ப பெருசாக போகும் உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன் புத்தர் ஒரு மாபெரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர் அவர் அவரோட வீட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு அப்போ புதுசாக பிறந்த அந்த குழந்தைய விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு போய்ட்டு போயிட்டார் கிளம்பி போயிட்டார் போனார் அங்கங்கே தியானம் பண்ணார் தேடினார் உண்மையை தேடி அலைஞ்சார் எல்லா இடத்துலையும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரா அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு கத்தி கதறி அலறப்போ அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டப்போ அந்த ஞானம்ன்றதை அவருக்கு ஊச்சிருச்சு இப்போ புத்தருக்கு அவருடைய குடும்பத்தினுடைய அந்த கர்மா தாக்குமா தாக்காதா அப்படின்ற டவுட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கும் இது யோகிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு மேட்ரை இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா இந்த கர்மா குடும்பத்தை விட்டு சென்றால் தாக்கும் ஆனால் தாக்காது இது எப்படி நல்லா கவனி இந்த மேட்ரை இப்போ இந்த குடும்பமே வேண்டாம் இந்த சமுதாயமே வேண்டாம் நான் உண்மையை நோக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு போகும்போது தனிமையை நோக்கி போகும்போது துறவரம் செல்லும்போது அவன் அங்கே போய் உட்காந்து அவனுக்காக உபதேசிக்கப்பட்ட பயிற்சிகளையோ இல்லை மற்ற விஷயங்களையோ கண்டினியூவாக பண்ணி 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 ஒரு மேன்மை நிலை அடைஞ்சிட்டானா பிரச்சனையே கிடையாது இறைவனின் அனுகிரகத்தினால் அது இறைவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என் குடும்பம் என்னாச்சு எங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் என் மனைவியோட நிலமை எப்படி இருக்குது என் குழந்தையோட நிலைமை எப்படி இருக்குது ஐயோ பணத்தை விட்டுட்டு வந்துட்டேனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இந்த எண்ணம் உங்களை அதிகமாக பாதிச்சுதுன்னு வைங்க அது கர்மாவாக மாறும் நல்லா கவனிங்க கர்மான்றது என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணெய் பதிவுகள் தான் அந்த எண்ணெய் பதிவு உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது கருமாவாக மாறும் அந்த எண்ணெய் பதிவை நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கர்மாவாக மாறாது நல்லா கவனிங்க இந்த மேட்ரை இதை இன்னும் கொஞ்சம் கூட நான் டீப்பாக போய் சொல்கிறேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் இப்போ இந்த வீட்டை விட்டு என் வீட்டை விட்டு இப்போ நான் வெளில போகிறேன்னு வச்சுப்போம் உடனே அப்போ எனக்கு என் குடும்பத்தோட நினைப்பே வராதா அப்படின்னு கேட்டால் ஒரு ஞானிக்கு யோகிக்கு சித்தர்களுக்கோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய துறவரம் பூண்டவர்களுக்கோ சன்னியாசிகளுக்கோ வரும் வராமலாம் போகாது ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நினைப்பு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை குடும்பம் இருக்குது தான் ஆனால் இந்த குடும்பம் எல்லாம் போய் இதோட உண்மைன்னு ஒன்று இருக்குது அந்த பராபரம் அந்த பரம்பொருள் என்னுடைய குரு தான் எனக்கு முக்கியம் உண்மைதான் எனக்கு முக்கியன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வைராகியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கர்ம பதிவுகளோட வீரியம் குறைந்து 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 அந்த இறைவனை நோக்கி நான் போக போகிறேன் ஏன்னா அவர் தான் சகலத்தையும் படைச்சிருக்கிறாரு அவரை தான் நான் பார்க்க போகிறேன் எனக்கு அந்த உண்மை தான் முக்கியம்னு நீங்கள் தேடி போகும்போது அந்த எனர்ஜி லெவலோட அந்த வைராகியத்தோட அந்த அந்த பவர் அதிக ஆற்றல் பெற்று இந்த கர்ம வினையை விடும் ஸோ எந்த எண்ணம் ஜாஸ்தி இருக்கோ அந்த எண்ணம் வலுப்பெறும் இறைவனை பார்த்தே ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த கருமை அவங்களை ஒன்றும் பண்ணாது உண்மை உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் நல்ல வைராக்கியமாக இருந்துட்டு கடைசி பத்து சதவீதம் ஐயோ குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அடித்து காலி பண்ணிடும் நல்லா கவனிச்சுக்குங்க நூறு சதவீதம் பூரணத்துவம் பெறுற வரைக்கும் அது முழுமை பெறுற வரைக்கும் விடாபுடியா அந்த வைராகியத்தோட இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவன் இந்த உண்மைனா என்ன இறைவன்னா யார் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் 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 பார்க்கணுன்ற வைராகியத்தோடு இருந்தீங்கன்னு வையேன் அந்த கர்மா நூறு சதவீதம் அல்ல இரநூறு சதவீதம் உங்களை தாக்காது ஆனால் அது தயார் நிலையில் தான் இருக்கும் குடும்பம் உங்களை நினச்சிக்கிட்டு உங்களை சார்ந்தவங்க உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட மொத்த என்ன பதிவுகளும் அவங்களை நினைக்க 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 நினைக்கி அது உங்களுக்கு டெலிபதி ஆகும் அவங்க எப்போலாம் நினைக்கிறாங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வரும் வராமலாம் இருக்காது ஆனால் அப்போ நீங்கள் அந்தளவுக்கு உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கணும் அதை அதை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு அதை உடச்சி தகர் அளவுக்கு நீங்கள் அந்த நிலையில் இருந்தீங்கன்னா தான் அந்த என்ன அலைகள் உங்களை தாக்காது அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது தாக்கிவிடும் அது ஒரு மிகப்பெரிய கரும பதிவாக வந்து முடிந்துவிடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்